எடுக்கவா கோக்கவா, இதுல ஒரு எழுத்துக்கள் கலைஞ்சிருக்கும், அதுக்குள்ள ஒரு பேர் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கும். அதை கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா இரண்டு மதிப்பெண்கள், இரண்டு அணிக்கு அதான் விதிமுறை. குறிஞ்சி அணிக்கான முதல் எடுக்கவா கோக்கவா இதோ திரையில வரப்போது, கவனமா பாருங்க. குறிப்பு கொடுக்காமலே நீங்க கண்டுபிடிச்சா இரண்டு மதிப்பெண்கள். நேரம் தூங்குகிறது, தெரிந்தா சொல்லிடலாம். முல்லை அணிக்கு தெரிஞ்சா சொல்ல வேணாம், மனசுலயே வச்சிருங்க. தெரியுதா உங்களுக்கு அந்த நேரம் போயிட்டு இருக்கு, பத்து நொடி தான். குறிப்பு கொடுக்கவா? நல்லா தெரியுமா, நல்லா ஒளி வாங்கல சொல்லுங்க. தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மிக சரியான விடையா அப்படின்னு சொல்லிட்டு திரை சொல்லுதான் பாக்கலாம். இதோ திரையில தீரன் சின்னமலை. குறிப்பு கொடுக்கவா அப்படின்னு சொன்னோன்னு உஷாராகி வேகம் ஆயிட்டாங்க. இல்ல நமக்கு ஒரு மதிப்பெண் போயிரும் போலடா அப்படின்ட்டு. இதோ நீங்க சொன்ன விடை மிக சரியான விடையா அப்படின்னு திரை சொல்ல போது, தீரன் சின்னமலை. கொஞ்ச நேரம் அந்த எழுத்தெல்லாம் கலைஞ்சு ஓரட்டும்னு அவங்க ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்காங்க தொழில்நுட்பத்தில இருந்து. இப்ப பாருங்க, இப்ப வந்து சேர்ந்துரும் பாருங்க. இதோ 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 வந்தாச்சு. தீரன் சின்னமலை மிக சரியான விடை. இரண்டு மதிப்பெண்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். முல்லை அணிக்கான எடுக்கவா கோக்கவா அதோ திரையில. குறிப்பு கொடுக்கவா நம்ம இனிமேல் சொல்லவே கூடாது, வேகமா கண்டுபிடிச்சாங்க. இப்ப பாருங்க எப்படி ரெண்டாவது நொடியில் அவங்க சொல்றாங்க பாருங்க. சொல்லிருங்க, நீங்க ஒலி வாங்கல சொல்லுங்க. நல்லா தெரியுமா, ரொம்ப சரியா. யாராவது ஒருத்தர் தெளிவா சொல்லுங்க. விஸ்வாமித்ரர். நல்லா ஒலி வாங்கல. விஸ்வாமித்ரர். ஒருத்தர் சொல்ல மாட்டீங்களா? அப்ப மதிப்பெண் கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதை பார்க்கலாம். திரையில நீங்க சொன்ன விடை சரியான விடையா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்ரர் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இதோ திரையில பார்க்கலாம். விஸ்வாமித்ரரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவர் சொல்லுவார், அவர் எல்லாமே சொல்லுவார். ஒரு குறிப்பு சொல்லிடுங்க நீங்க. இதோ இதோ திரையில விஸ்வாமித்ரர். ஒவ்வொரு வாரமும் தனியாக அந்த வகையில தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண்றாங்க. விஸ்வாமித்ரர் மிக சரியான விட, இரண்டு மதிப்பெண்கள். குறிஞ்சி அணி மீண்டும் உங்களுக்கான ஒரு எடுக்கவா கோக்கோ வரப்போது. முரசர் உட்கார்ந்துருங்க நீங்க. இதோ நேரம் சென்று கொண்டிருக்கிறது, தெரிந்தா சொல்லிடலாம். என்ன நூல், யார் ஆசிரியர்? நெஞ்சில நிக்குதுங்க ஐயா, வரமாட்டேங்க ஐயா அப்படின்றாரு. சரி, ரெண்டு மதிப்பெண் கொடுக்கறதா அப்படின்னு திரை சொல்லிடும் பாக்கலாம். இதோ நான் ஆசிரியர்னு சொல்றேன், இந்த நூலுக்கு ஒரு விருது கிடைச்சது. என்ன விருது? என்ன விருது கிடைச்சது? வானம் வசப்படும் மிக சரியான விடை, ரெண்டு மதிப்பெண். யார் ஆசிரியர்? அப்பதான் ரெண்டு மதிப்பெண் கொடுப்பேன். உங்களுக்கு தெரியுமா? முல்லை அணில யாருக்காவது தெரியுமா? முக்கியமான ஒரு படைப்பு உங்களுக்கு வந்தாச்சு. முல்லை அணிக்கு வந்தாச்சு. இருங்க, நாங்க என்ன சார் சொல்லவே இல்லை, அங்க வந்துருச்சு. இப்பதான் நான் கேக்குறேன், என்னன்னு சொல்லுங்க. நல்லா தெரியுமா, அவருடைய ரெண்டு நாவலுடைய பேர் சொல்லுங்க, அப்பதான் உங்க பரிசு ரெண்டு மதிப்பெண் கொடுப்போம். தண்ணீர் தண்ணீர். தண்ணீர் தண்ணீர். வேற தண்ணீர். சரி விட்டுருவோம், பார்க்கலாம். அசோகமித்ரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, மிக சரியான விடையா அப்படின்ட்டு திரை சொல்ல போது. அசோகமித்ரன் எழுத்தாளர், அசோகமித்ரன் அவருடைய எந்த நாவலுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சது தெரியுமா? அப்பாவின் சிநேகிதம். அப்படியா? அப்பாவின் சிநேகிதம். விட்டுருவோம் நம்ம. சரியான சரியான விடை அசோகமித்ரன் எழுத்தாளர், அசோகமித்ரன்.